ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்தே. இன்றைக்கி நம்ம ரெடியாக பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க, மற்றும் பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சரி கைஸ், எல்லோரும் காலையில் சாமி கும்பிட்லையா? அப்போ இப்போ கும்பிட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையான ஒரு கடலான சூரியனை காட்டுறேன். ஓகேங்களா? எங்கடா இருக்குது இந்த சூரியன்? பளிச்சுன்னு அடிக்குது பார்த்தீங்களா? ஓகே, கும்பிட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி கேஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட எண்டோடி கஷ்டப்படலாம்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு சப்போர்ட் கிடைக்கல. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. நான் இதுக்கு மேலேயும் இதில் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? புயாவில் போட்டு எனக்கு வெட்டியாக இருந்த பார்த்தீங்கன்னா என்ன, ஒரே ஒரு புயாவில் போட்டு எனக்கு ஒரே ஒரு ப்ராஃபிட் தான். என்னென்னா ப்ராஃபிட் எல்லாம் லாஸ் தான். ஓகேங்களா? முக்கியமாக லாஸ் தான். என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அடிக்கடி ஸ்ட்ரீமிங் கனெக்ட் கட் ஆகும், அதுக்கப்புறம் செட்டிங் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் அதாவது உங்களுக்கே தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஸ்ட்ரீமராக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதில் என்னோடய லாகின் சிசி எவ்வளோ இருந்ததுன்னா 13 இருந்தது. 13 இல்லை 14 தான் இருந்தது. 14 இருந்தது. அதுக்கப்புறம் 15 ஆனது. திரும்பி அப்புறம் 16 போனது. திரும்பி இறங்கிடுச்சு 14. ஓகேங்களா? இது என்ன, அதாவது ஆவரேஜ் லாகின் சிசியூனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க எல்லோரும். ஆவரேஜ் லாகின் சிசியூனா ஒன்றும் இல்லை கைஸ். ஓகேங்களா? அதாவது உங்களோட இப்போ எக்ஸாம்பிள், உங்களோட ஒரு 30 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 30 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 30 ஃபாலோவர்ஸும் உங்களை கரெக்டாக டெய்லி நீ லைவ் ஸ்ட்ரீம் போட 30 பேர் வந்து பார்த்து ஆவரேஜாக லாகின் பண்ணிடுறாங்களா, அதான் முக்கியம். அது பர்சன்டேஜ் மாதிரி. ஓகேங்களா? பட் என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க நீங்களே பாருங்கள். எவ்வளோடா ஃபாலோவர்ஸ் வந்து 3.35K, கிட்டத்தட்ட 3350 பேர் இருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 பேராச்சும் பார்த்தா தான் அந்த ஆவரேஜ் லாகின் சீசும். உங்களை வந்து நான் ஃபுல்லாக பார்க்க சொல்ல கைஸ். ஓகேங்களா? ஃபுல்லாக பார்க்க சொல்ல. ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாதிரி போட்டுப்பாங்கன்னு சொன்னேன், பட் யாரும் சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணால் தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு போடாருந்தேன். ஓகேங்களா? பண்ணி பார்த்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. பூயாவில் வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் சாரி கைஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்க ப்ரோ, நானும் பார்த்து தான் ப்ரோ இருந்தேன்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்து தரீங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கூட்டம் இருக்குன்னா யூனியன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்கள் மட்டும் வந்து தனியாக போகிறான்னா முடியாது. எல்லோரும் இப்போ நான் மட்டும் தனியாக போகிறான்னா சத்தியமாக என்னால் முடியாது. அது மாதிரி தான். ஓகேங்களா? பூயாவில் பார்க்குற ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பூயாவில் பார்த்தா போதாது, நிறைய பேர் பார்க்கணும். பார்த்தா தான் பண்ண முடியும். வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அதுவும் எனக்காக வந்து நான் பண்ணல கைஸ். ஓகேங்களா? உங்களுக்காக தான் பண்ணிருந்தேன். ஒன்றும் இல்லை. இதில் ஃபஸ்ட்டில் ரீச் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி $5 இல்லை 1000 டைமண்ட் தருவானுங்க. 1000 டைமண்ட் வச்சு $2 கிவ் வைக்கலாம் அப்படின்றத என்னோடய எய்மு. பட் அது பண்ண முடியாமல் போச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் அதில் போராடுறதுல ஒன்றுமே யூஸ் கிடையாது. அதனால் நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் எனக்கு லைவ் ஸ்ட்ரீம் போடுவோம். ஓகேங்களா? 8:30 லைவ் ஸ்ட்ரீமு. நான் 8:30 இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? 8 மணி ஆகுது. அதே மாதிரியே இந்த அட்வான்ஸோட பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. அட்வான்ஸோட மேக்கிங் யாரும் ஓப்பன் பண்ண முடியும். உங்களுக்கு கோடு வந்துருக்குன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே யாரும் கோடு அனுப்பிச்சி விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாகிடுச்சு அவ்வளோ. ஓகேங்களா? எல்லாம் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கோடே வச்சுருந்து கோடு வந்து சில அதாவது குறிப்பிட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்கல்ல கைஸ், அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா கோடு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணால் உங்களுக்கு என்னென்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு நீ எல்லாத்துக்கும் டவுன்லோட் லிங்கே கொடுத்து அதான் நான் கேட்குறேன். ஓகேங்களா? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு இல்லைன்னா அங்கேயே கொடுத்துட்டீங்கன்னா, இல்லை ஃப்ரீ ஃபயர் வந்து இங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து மேக்ஸிமம் பிளே ரீச் ஆகிடுச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்க வேண்டியதான். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ரிஜிஸ்டர் பண்ண வச்சு 1 GB காலி பண்ண வச்சு எதுக்கு இப்படி எங்களை கடுப்பாக்கணும், அதான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஆனால் நானும் 1 GB செலவு பண்ணுறேன். அதை வச்சு என்னோடய கேம் பிளே வீடியோ கூட நைட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? பட் அதை கூட மிஸ் பண்ணிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டிருந்தார் ப்ரோ கேம் பிளே வீடியோ போடுன்னு சொல்லிட்டு. நெட் இல்லாமல் தான் நான் போடாதுக்கான முக்கியமான ரீசனு. பட் அதை கூட நான் போட்டிருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரி கைஸ், ஓகே என்ன வேணால் பண்ணிக்கோடாடி அப்படி சொல்லிட்டு நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா? நான் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேன். பட் டென்ஷன் ஆனால் விடவும் மாட்டேன். சரி கைஸ், ஓகே. நான் எப்பயுமே எந்த எங்கள் எவ்வளோ வேணால் திட்டு என்ன வேணால் பண்ணும். ஓகேங்களா? என்ன எவ்வளோ பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க நினைக்கல லைவில் கூட. சரி, எங்கே வேணால் தெரியும் எவ்வளோ பேர் திட்டினாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ஷன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அப்படி ரியாக்ஷன் பண்ணால் விடவும் மாட்டேன். சரி கைஸ், ஓகே. நான் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. ஓகே கைஸ், பாய் பை. சிகே, ஓகே. வீடியோ பிடிச்சவங்கன்னா லைக் பண்ண வேணாம், பிடிக்காதவங்க மட்டும் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு டிஸ்லைக்கர்ஸ்ன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறது என்ன விடனே பார்க்க மாட்டானுங்க. ஆனால் டிஸ்லைக் மட்டும் வெறுத்தனமாக பண்ணுவானுங்க. பண்ணுங்கடா ராசா, பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதை மட்டும் தானே தெரியும்.